ரெண்டு ஸ்வீட் டிஷ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம அந்த டிஷ்க்கு தேவையான பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ பால் வந்து கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சீட்லாம் ரிமூவ் பண்ணி லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ண உடனே என்ன ஆகும்னா பால் வந்து திரிஞ்சு வரும். பால் நல்லா திரிஞ்சு நம்ம பன்னீர் மட்டும் தண்ணியை பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு துணியில் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பன்னீர் வந்து வடிகட்டிடுங்க. இது வந்து நல்லா புளிஞ்சுக்கணும். தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது. ரெண்டு மூணு டைம் பச்சை தண்ணி ஊற்றி ஊற்றி அப்படியே வந்து புளிஞ்சிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த லெமன் ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக பன்னீர்லேருந்து போகும். இப்போ நான் வந்து இதை நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இப்படி ஒரு பன்னீர் நமக்கு கிடச்சிருச்சு. இருந்தாலும் என்ன பண்ணும், இதில் லைட் லைட்டாக தண்ணி ஈரப்பதம் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஒன் ஹவர் இது வந்து அப்படியே கட்டி ரெஸ்ட்டில் விட்டுறணும். இப்படி பன்னீர் நல்லா கட்டி வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ரெஸ்ட்டில் விட்டுறோம். ஒன் ஹவருக்கு அப்புறம் நமக்கு பன்னீர் இப்படி கிடச்சிருக்கு. இதை என்ன பண்ணணும்னா நல்லா வந்து பிசைஞ்சு பிசைஞ்சு விடணும். அப்போ தான் நீங்கள் ரசகுல்லாக்கு பால் சுருட்டும் போது கிராக் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரசகுல்லாக்காக ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று ரசமலாய்க்காக ஃப்ளாட்டாக பண்ணி வச்சுருக்கேன். அரை லிட்டர் பால்லேருந்து எடுத்ததில் 12 பால்ஸ் கிட்டே கரெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து ரசகுல்லாக்காக தண்ணி ஊற்றுக்குவேன். ஃபஸ்ட்டு 180 ml எடுத்துக்கணும் தண்ணி வந்துட்டு. நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை அதில் ஊற்றிடுவேன். 180 ml தண்ணிக்கு வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணணும். அது உங்களுக்கு பத்தாதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 180 200 வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் வந்துட்டு தண்ணியில் நல்லா டிசால்வ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிடுறேன்னா ரெண்டு ஏலக்காயும் அதில் நான் போட்டுடுறேன். உங்களுக்கு தேவையான ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை இப்போ நான் ஏலக்காயை போட்டுறேன். இப்போ பாருங்கள் சுகர் வந்து நல்லா வாட்டரில் டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பண்ணி வச்சுருக்க பன்னீர் பால்ஸ் வந்து ஒன்றா போட்டுருக்கோம். நான் வந்து ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கேன் அந்த பால் மாதிரி இருக்கிற பன்னீரையும் தட்டையாக இருக்கிற அந்த பன்னீரையும் நான் வந்து இந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டேன். இப்போ வந்து நல்லா வந்து பாயில் ஆகும். இது சுகர் சிரப்பில் ஊற ஊற என்ன ஆகும், பால் வந்து பெருசாகும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுணும். இப்போ நம்மளோட பன்னீர் பால்ஸ் வந்துட்டு நம்ம போட்ட ஷேப்போட டபுள் மடங்கு பெருசாகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரசமலாய் பண்ணுறதுக்காக பாசந்தி எடுத்திருக்கேன். இந்த பாசந்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்கை தரேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை கொஞ்சம் தண்ணி ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இந்த பாலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ரசமலாய்க்கு வந்து கொஞ்சம் தண்ணியே தான் இருக்கணும். இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச இந்த பால்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது கொஞ்சம் நேரம் இதில் லைட்டாக கொதிக்க விடணும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஸோ இது வந்து லைட்டாக வந்து ஒரு கொஞ்சம் நேரம் இதான போகுது. இதில் வந்து இப்போ நம்ம ரசமலாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் டெக்கரேஷனுக்காக நட்ஸ் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம வீட்டில் பண்ண பன்னீர் வச்சு ரெண்டு சுவையான டிஷ் நம்ம பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் வந்து கூலாகவும் சாப்பிடலாம், இல்லை ஹாட்டாகவும் சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஹாட் சம்மருக்கு வந்து நீங்கள் கூலாக சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.